எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான எடிசன் டாக்கீஸின் காலை வணக்கம். நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்பெல்லாம் வந்து என்ன கலைக்கு மொழி எதுன்ன மாதிரி, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை காடு வெட்டி, இந்த கமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாள படம் ஒன்று பிரேமுடு ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் நம்ம தெலுங்கு படமான கமியை நேற்று பார்த்தோம். அந்த படத்தோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். கமி அருமையான டைட்டில், கதைக்கு ஏற்ற மாதிரி விசாக் சதாக்னு ஒரு ஹீரோ, அதே மாதிரி சாந்தினி, சாவித்ரி, அபிநயா, உமா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சுள்ளாங்க. படத்தோட இயக்குனர்னு பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் கைடா, அதே மாதிரி விஸ்வநாத ரெட்டி கேமரா, மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார்னு, நரேஷ்குமார்ங்கிற ஒரு மியூசிக் பண்ணியிருக்கார். படத்தோட தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக் சபரிஸ், வி சுருலாய்ஸ், வி ஆர் மகால், வி ஆர் கோபால் மீடியா, இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உண்மையாகவே மிகுந்த பொருட்களோடு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். கதையின் நாயகன் சங்கருங்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு அகோரி, அவனுக்கு மனிதர்களோட இது பட்டுச்சுன்னா அவன் உடம்புல 1000 மின்சாரங்கள் பாயக்கூடிய ஒரு இது வந்துடும். அப்போ இது மாறணும்னா நீ என்ன பண்ண, இமயமலைக்குன்னா மேலே சேவல் மண் ஒரு மஸ்ரூம் ஒன்று முளைக்கும், அந்த மஸ்ரூமை நீ தொட்டுட்டேன்னா உனக்கு பவர் மாறிடும் பாங்கிறாரு. அதுக்காக அந்த மஸ்ரூம் முயற்சி பண்ண போகிறாரு. இந்தியா பாடுகிட்ட ஒரு பொண்ணு வர்றாங்க, கதையின் நாயகியான ஹீரோயின் வர்றாங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு தான் வர்றேன், என்னோட உங்களோட நான் வரலாமாங்கிறான். வேற இவனோ அகோரி, சரி வேறு வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் பரப்பிட்டு போகிறாங்க. இந்தியாவோட கேட்டு அந்த இரும்பு வேலியை எப்படி தாண்டுறாங்கங்கிறது நகைச்சுவாயும், அதே நேரத்தில் இவ்வளோ ஈஸியாக இந்தியாவை தாண்டலாமாங்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த விதத்தில் டைரக்டரை வந்து வித்யாசாகர் கைடாவை பாராட்டியே தான். இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கே பாலச்சந்திரன் வந்து ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இது ஒரு கதை. இன்னொன்று என்ன, இந்த தேவதாசிகள் வந்து கோவிலுக்கு நேர்ந்துள்ள தேவதாசிகளை ஒரு கதை பண்ணியிருக்காரு. அதில் தான் அம்மா, அவரோட மக உமா, அம்மா தான் தேவதாசியானா, மகளை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறக்காக முயற்சி பண்ணுறான் அந்த பொண்ணோட தாத்தா. அது என்னாச்சு ஏதாச்சுங்கிறது தான் இயக்குனர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில் என்ன, மனிதனோட மூளையை, அது சின்ன பசங்களோட மூளையில் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன ஏதுங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான். ஒரே படத்தில் 3 கதை. இந்த 3 கதையும் நேர்த்தியான ஸ்கிரீன் பிளே. இவன் போய் பூவை, அதாவது அந்த இமயமலை போய் அந்த பூவை தொட்டானா, இந்த பொண்ணு தேவதாசி ஆச்சா, இவன் அங்கேருந்து எஸ்கேப் பண்ணும். இந்த மாதிரி ஒரு 3 கதை. 3 கதையும் திறம்பட இயக்குனர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா, 3 கதையை ஒரே படத்தில் கொண்டு வந்திருக்காரு. அந்த கமி பார்க்க வேணாம், பார்க்கக்கூடிய படம் தான். படத்தோட பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயக்குனர் விஸ்வநாத ரெட்டி இயற்கையை ரொம்ப அருமையாக, அதாவது விஸ்வல்ங்கிற வந்து இப்படி ஒரு கேமரா பண்ண முடியுமாங்கிற மாதிரி, வில்லேஜ்னா அந்த வில்லேஜோட அந்த அட்மாஸ்பியர் அப்படியே தெல்ல தெளிவாக பதிஞ்சிருக்காரு. ஒரு இண்டஸ்ட்ரீஸ், இது ஆதி காலம் அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் பிடிக்கல நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி ஒரு கதை ஒன்று. அதுக்கப்புறம் அந்த இமயமலை நோக்கி போகிற கதை, 3 கதை. அதை அருமையாக சொல்லியிருக்காரு இயக்குனர். இயக்குனரை வந்து கலைக்கு மொழி கிடையாதுனால பார்க்கல போதே, விசுவல் பார்க்கல போதே ஒரு கதை நமக்கு தெல்ல தெளிவாக புரியுது. காமி பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். எடிசன் டாக்கீஸ் நேயர்களே, இதை போல் தொடர்ந்து உங்களுக்கு அடிக்கடி விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரும். உங்களுக்காக நான், உங்களால் நான் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.